இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த வர்ணத்தில் வருவார் அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியில என்ன இன்னைக்கு ஜாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய அளவில் வந்து கட்டமைக்கிறது இரண்டு தரப்பு தான். காமனான பர்சனுக்கு தமிழ்நாட்டில் வந்து மனுஸ்மிருதி என்னன்னு தெரியாது, நான்கு வர்ணங்கள்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு ஜாதிங்கிறத யார் கேட்கறானா? ஒரு வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் எழுதின சட்டத்திற்காக இந்து மதத்தையே குற்றம் சாட்டுவது. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவு வந்து யாருடைய மதத்தையும் யாருடைய ஜாதியையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, மாறா ஒரு சில விஷயங்களில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி அரசியல் போன்ற விஷயங்களில் வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீப காலங்களாக கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக அதில் வந்து பல்வேறு விதமான ஆபாச பதிவுகள், மத மோதலை தூண்டும் வகையில் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மை ஏற்படுத்தும் வகையில் குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கிற கடவுள்களை வந்து மிகவும் கொச்சையான வகையிலையும் ஆபாசமான வகையிலையும் சித்தரித்து ஆபாசமான முறையில் பேசக்கூடிய வீடியோஸ் உள்ள ஒரு சேனல். அந்த ஒரு சேனல் பற்றி ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே என்னோடய நண்பர் ஒருவர் வந்து எனக்கு அனுப்பி இதை எதிர்த்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போலேருந்தே நான் அனலைஸ் பண்ணிட்டே வந்தேன், இதுதான் அந்த சேனலுக்கு எதிரான விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம், சரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு கூட நான் கருதுகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அவங்க சொல்கிறது வந்து உண்மையா, இப்படி பல கோணங்களில் எக்ஸ்பெஷலி வந்து மனுஸ்மிருதி இந்து மதம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஜாதியை உருவாக்குனிச்சா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை வந்து இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஒரு சில காமனான விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் ஒரு 3 மதங்கள் தான் வந்து மெஜாரிட்டியாக அதிக பேர் இருக்கக்கூடிய மதங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டியானிட்டி, 31% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அடுத்து வந்து இஸ்லாம், ஒரு 24% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அடுத்து வந்து ஹிந்துவிசம், ஒரு 14% ஆஃப் மக்கள் வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நிலையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா கிறிஸ்டியானிட்டி 31% பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு, அந்த கிறிஸ்டியானிட்டிக்காக ஒரு 60 நாடுகள் இருக்காங்க. அந்த 60 நாடுகளில் வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்ற கூடிய சட்டங்கள் இருக்கும், அந்த மதத்திற்காக பாதுகாப்பிற்காக நிதிகள் ஒதுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்காக ஒரு 45 நாடுகள் இருக்குது. இந்த உலகத்தில் வெறும் 1% மட்டுமே இருக்கக்கூடிய யூதர்கள்னு சொல்லப்படுற ஜீவிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே 3வது பெரிய மதமாக இருக்கக்கூடிய உலக மொத்த மக்கள் தொகையில் 14% மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த இந்துக்கள் அப்படிங்கிற பிரிவுக்கு வந்து ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதை பாதுகாக்கிறதுக்காக எந்த ஒரு அமைப்போ, இதுக்காக நிதி ஒதுக்கிறதுக்காக எந்த ஒரு நாடோ எந்த ஒரு நிறுவனமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இதே நேரத்தில் இந்த இந்துக்கள்ங்கிறவங்க வந்து பெரும்பான்மையாக வசிக்கிற நாடு வந்து இந்தியா, ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து இந்துவிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாட்டிலேயே இந்த ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக அரசியலுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த இந்து மதம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பல்வேறு காலங்களில் வந்து அதை விமர்சித்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம், இந்த ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தப்போ இதுலேயும் அதோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த யூடியூப்லேயும் வீடியோ பேசுகிறது போடுறது இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனங்கள்ங்கிறது வந்து 2 வகையாக வைக்கிறாங்க பொதுவாக இந்து மதத்திற்கு எதிராக. அதில் வந்து நம்பர் 1 என்னென்னா வந்து கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் கடவுள் மறுப்புங்கிற பேசுகிற யாருமே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அவங்களாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஹிந்துவிசம் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க 2வதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஜாதி பேதங்கள், இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மதங்கிறத்துலேருந்து தான் வருது, இந்த இந்து எக்ஸ்பெஷலி இந்த இந்து மதத்துலேருந்து தான் வர்ணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வருது, மனுஸ்மிருதி அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் வந்து கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாச பதிவுகள், ஆபாச புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு ஒரு 2 செகண்ட் கூட நம்மளால் அதெல்லாம் கேட்க முடியாது, அவ்வளோ கொச்சையாக இருக்கும். இப்படி இல்லாமல் மனிதர்கள் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படிங்கிற வகையில் இருக்கும். இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற டெஃபினிஷன் என்னென்னா இதெல்லாம் அதில் இருக்குது, இவங்களுக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 5 திருக்குறள் கூட இவங்களுக்கு வந்து மனப்பாடமாக சொல்ல தெரியாது. இவனுக்கு எதுக்கு டெஃபினேஷன் கொடுப்பானுங்களாம், சமஸ்கிருதத்தில் இருக்கு இல்லையா புத்தகங்கள், அதுக்கு வந்து படித்து இவனுங்க விளக்க சொல்லுவானுங்களாம். அதாவது இதுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒழிஞ்சு
இருந்தது. அதை வந்து இப்போ சமீபத்தில் வந்து மாரிதாஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு அதை வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த கருப்பர் கூட்டம்ங்கிறதுல இருக்கிறவங்க தான் நியூஸ் 18 அந்த தலைமை ஆசிரியருங்கிற ஹஃபீஸ் முகமது தான் வந்து இதை இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எல்லாராலையும் உற்று நோக்கப்பட்டது. இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக உலக அரசியல் பேசுகிறதுலேருந்து லோக்கல் அரசியல் பேசுகிற சேனல்ஸ் வரைக்கும் இவங்களை தான் வந்துட்டு கிளிகளையும் கிழிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்க சொல்கிறதுல உள்ள உண்மை தன்மைகள், முதல்ல வந்து கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பதிவுலாம் போடலாமா, ஒரு சேனலில் பகிரங்கமாக இந்த மாதிரி கடவுள்களை வந்து கொச்சைப்படுத்தி போடலாமா அப்படின்னு கேட்டால், அதாவது ஹிந்து மதத்தில் வந்து நீ கோயிலுக்கு தான் போகணும், நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா தான் நீ ஹிந்து அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டால் நீ போகலாம், போகலன்னா நீ வீட்டிலே இருந்துக்கலாம், உன்னை போய் சாமி கும்பிடு அப்படின்னு யாருமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது இங்கே. ஸோ உனக்கு கடவுள் பிடிக்கல, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதை உன்னோட பர்சனலாக நீ வச்சுக்கணும், ஓகேவா, ரைட்டு. ஆனால் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் ஒரு 80% மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் நாத்திகர்கள் 1% கூட தரமாட்டாங்க. வேறு சில பேர் சொல்லுவாங்க வெளில போய் நான் சாமி கும்பிட மாட்டேன், நான் டீக்கா பெரியார் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே கூட வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுங்கிறது வந்து என் கண் கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ உனக்கு கடவுள் பிடிக்கலாம் என்ன பண்ணணும், நீ வந்து உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், நீ வந்து அந்த விஷயங்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கை, நான் வந்து அறிவாளி பாக்கி எல்லாரும் முட்டாள் அப்படின்னு நீ நினச்சேன்னா என்ன பண்ணணும், அதை உன்னோட வச்சுக்கணும், உன் வீட்டில் வச்சுக்கணும். நீ வந்து கடவுளை வந்து இந்த மாதிரி ஆபாசமான, அதாவது 80% மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, கடவுள் நம்பிக்கையை பின்பற்றுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் வந்து போடக்கூடாது. இது ஒரு காமனான விஷயம், எல்லாரும் வலியுறுத்துறது, அதை தான் நானும் வலியுறுத்திருக்கேன். ரெண்டாவது, இந்த ஹிந்து மதம் மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த 4 வர்ணங்களை உருவாக்குனதா ரொம்ப நாளாக இவங்களாம் வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நானும் சரி அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு ஆரம்பத்தில் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்துச்சு. முதல்ல மனுஸ்மிருதி அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்மிருதி அப்படின்னா என்ன, சட்டம். மனுஸ்மிருதி அப்படின்னா மனுங்கிற ஒருத்தர் எழுதினது தான் இந்த மனுஸ்மிருதி. அதாவது அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி எப்படி வந்து சட்டம் இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி மனு வந்து ஒரு சட்டத்தை வந்து அப்போ வந்து எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்து மதத்தில் பின்பற்றுறவங்களுக்காக எழுதலை, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறத வந்து அமல்படுத்துகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்த மனுஸ்மிருதி 4 வர்ணங்கள் இந்த சட்டம்லாம் இல்லை, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பகுதியில் கொஞ்சம் பேர் மட்டும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக மனுங்கிறவர் வந்து இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. இந்த மனு மட்டும்தான் இப்படி சட்டம் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நிறைய சட்டங்கள் இருக்குது, யமஸ்மிருதி, யாக்யவல்க ஸ்மிருதி, சங்கர ஸ்மிருதி, இதை மாதிரி நாரத ஸ்மிருதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மிருதிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இவங்க எதிர்க்க மாட்டாங்க. இவங்க எதிர்க்கிற விஷயம் வந்து மனுஸ்மிருதி. இதில் மட்டும்தான் இவங்க எதிர்க்கிற அளவுக்கான அரசியலுக்கான விஷயம் இருக்குது. அது வந்து பெருசாக யாராலையும் பேசப்படாத, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் மட்டும் இருந்த மனுஸ்மிருதியை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து ஆங்கிலேயர்களை சேரும். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்ததும் அவங்களுடைய வியூவில் பார்த்தாங்க. எப்படின்னா இப்போ பைபிள் இருக்கும், அது வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணும், அதுக்குள்ளே எல்லா கிறிஸ்தவர்களும் அணங்கிடுவாங்க, எல்லாரையும் அது கட்டுப்படுத்திடும். அதே மாதிரி ஒரு நூல் வந்து ஹிந்து மதத்துலேயும் இருக்கும் அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் நம்பினாங்க. அப்பையிலேருந்தே ஹிந்து மதம்ங்கிறது வந்து பிராந்தியம் பிராந்தியமாக தான் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடுனா அங்கே ஒரு தரப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, கர்நாடகானா அங்கே ஒரு தரப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, தெலுங்கு, ஹிந்து, மராத்தி, குஜராத்தி, இப்படி பல மொழி பேசுகிறவங்களும் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு புக் இருக்கும் அப்படின்னு வந்து அவன் தேடினான். அவன் என்ன பண்ணான், இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தான். இந்த ஒரு புத்தகத்தை வந்து இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பினான். அதையே அவன் வந்து கொண்டு வந்தான். கொண்டு வர்றப்ப அதில் எதிர்ப்பு வர்றப்ப என்ன பண்ணான்னா, அந்த பழியை தூக்கி இந்து மதத்து மேலே போட்டான். இதுதான் வந்து மனுஸ்மிருதியோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மனுஸ்மிருதி இந்தியா ஃபுல்லாக அமலில் இருந்துச்சு. இந்த 4 வர்ணங்கள், 4 பிரிவுகளாக மக்களை பிரித்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்து மதம் ரிலேட்டடாக ஒரு சில அரசர்கள், ஒரு சில ராஜாக்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களை அடக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற வியூவில் தான் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களே தவிர, இந்து மதம் தான் இந்த 4 வர்ணங்களை பிரிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் சுத்தமான ஒரு கத்துக்கடை அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் 4 வர்ணங்கள் தான் சொல்லியிருக்கார தவிர, இது வந்து பிறப்பால் இந்த 4 வர்ணங்கள் வந்துச்சு அப்படின்னு ஒரு இடத்துல கூட யாருமே இது வரைக்கும் இந்த இந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லலை. இது ஒரு பாயிண்ட், எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஸ்மிருதிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அமல் இல்லை, ஒரு சாதாரண விஷயம், ஏதோ ஒரு பகுதியில் ஒரு மக்கள் இருந்து அதுதான் இவங்க இவ்வளோ பெரிய அளவில் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஜாதிகள் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஜாதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு 500-700 ஜாதிகள் இருக்கும். இந்த ஜாதிகள் இந்த மனுஸ்மிருதியில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த வர்ணத்தில் வருவார் அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியில் என்ன ஆதாரம் இருக்குது, இதை வந்து அந்த கருப்பர் கூட்டம் அவங்களாலலாம் தரவே முடியாது யாராலையுமே. மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு புக்கை மட்டும் நீங்கள் படிக்கணும்னா, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 வருஷம் ஆகும். அது
20,000 பக்கம் உள்ளது. அதே மாதிரி இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 10 வருஷமாக அதை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி படித்தா மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். இவங்க தூக்கிட்டு வர்றதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு கார்னரில் கிழிஞ்சி இருக்கிற எழுத்தை கொண்டு வந்து இதை வந்து மெயினாக ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அரசியலுக்காக இந்த விஷயங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட்டு. நம்ம ரெண்டு விஷயம் இப்போ சொல்லிட்டோம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, மனுஸ்மிருதி மகாபாரத காலத்தில் இருந்த ஜாதிகள், மனுஸ்மிருதி காலத்தில் இருந்த ஜாதிகள்லாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஜாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் வந்து கட்டமைக்கிறது இரண்டு தரப்பு தான். ஒன்று இந்த கருப்பர் கூட்டம், இந்த டீக்கா இடதுசாரிகள், இவங்களோட வாயிலேருந்து தான் அதிகமாக ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது யாருன்னா, எம்பிசி பிசி ஓசி எஸ்சி எஸ்டின்னு இதை பிரித்து வச்சிருக்கிற அரசாங்கம். ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க எந்த ஒரு நபருக்குமே, ஒரு காமனான பர்சனுக்கு தமிழ்நாட்டில் வந்து மனுஸ்மிருதி என்னென்னு தெரியாது, நான்கு வர்ணங்கள்லாம் என்னன்னு தெரியாது, அவனுக்கு ஜாதிங்கிறத யார் கேட்குறான்னா, ஒரு வியூ ஆஃபீஸ்லேயோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஸ்கூலில் போய் அவனோட பையனை சேர்க்குறப்ப மட்டும்தான் அவனுக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவனை கேட்குறாங்க. ஸோ ஒரு நவீன தீண்டாமைங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்த மனுஸ்மிருதியிலையோ இந்த ஹிந்து மதத்துலேயோ இல்லை. அதாவது ஹிந்து மதத்துக்கும் இந்த மனுஸ்மிருதிக்கும் சம்மந்தம் கிடையாது. மனுஸ்மிருதிங்கிறது வந்து மனுங்கிற ஒருத்தவர் எழுதின சட்டம். ஒரு வந்து ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு எழுதின சட்டத்திற்காக இந்து மதத்தையே குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த ஜாதியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்பிசி பிசி இந்த வகையில் பிரித்து வச்சிருக்காங்க. அதுதான் இன்னி வரைக்கும் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுது. நவீன தீண்டாமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது அதிகமாக இந்த ஜாதியம் அப்படிங்கிற விஷயத்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த குரூப் தான். எதுனா இந்த டீக்கா, இந்த கருப்பர் கூட்டம், இந்த இடதுசாரிகள், இவங்க தான். அது எதுக்காகனா, இவங்களோட வாயிலேருந்து தான் அதிகமாக இந்த வார்த்தைகள் வரும். பார்ப்பனியம் பிராமணியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஜாதி ரீதியான ஆர்வம் உள்ளவர்கள் இருக்காங்க, ஜாதி பிடிப்பு உள்ளவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லார்ட்டையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் தான் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயங்களையும் ஜாதி எதிர்ப்பு பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஒழிக்க முடியும். அதை விட்டுட்டு பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு தரப்பை மட்டும் நம்ம ஒழிச்சிட்டா அவங்க ஜாதி அப்படிங்கிற விஷயம் ஒழிஞ்சிருமாங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்லணும்னா, எல்லார்ட்டையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், எல்லாரும் புரிஞ்சிக்கணும். ஜாதிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை விட்டு வெளில வரணும். அதுக்காக வந்து ஸ்கூலில் இது இந்த விஷயம்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது ஸ்கூலில் வந்து கேஸ்ட் ரீதியாக எம்பிசி பிசின்னு பிரிக்காதீங்க, எக்கனாமிக் ரீதியாக வறுமை கோட்டின் அடிப்படையில் வந்து எம்பிசி பிசி இது மாதிரி பிரிங்க. பிரிச்சிங்கன்னா ஜாதி வந்து படிப்படியாக ஒளியும், எங்கேயுமே ஜாதிக்கான தேவை இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற வியூ. அதை வந்து அவங்க ஒத்துப்பாங்களான்னு கேளுங்க. 100% எவனுமே ஒத்துக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, பிராமணியர்கள் அவங்கள ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதில் உடம்புல எல்லார்ட்டையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நிலையில் வந்து 1000 விஷயம் நம்ம சொன்னாலும், இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ கொச்சான பதிவுகள், ஆபாசமான பதிவுகள், எப்படி இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னு தெரியல. ஒரு யாருமே இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையோ ஒரு எதிர்ப்போ இது வரைக்கும் பெருசாக இல்லை. இந்த நிலையில் வந்து இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கிரியேட் ஆகுது. நிறைய பேர் இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் காவல்துறையில் வந்து ஒரு சில வழக்கு பதிவுகள் கூட இவங்க மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் சட்ட நடவடிக்கை இவர்கள் மேலே தேவை. இது மாதிரியான சேனல்ஸ் வந்து இது மாதிரி யாருமே தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு வந்து மக்கள் வந்து வரவேற்பாக கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, அந்த சேனலில் வந்து ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் கூட இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யாரும் தயவு செய்து ஆதரவு கொடுக்காதீங்க. நீங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதாவது மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து எந்த வகையில், கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, இப்படி எந்த வகையில் ஒரு தனி நபரோட நம்பிக்கை இருந்தாலும் அதை வந்து கொச்சைப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதுக்கு பேர் கருத்து சுதந்திரம் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, ஒரு மோசமான செயல். அதுக்கு பேர் தான் வந்து பாசிசம். அதாவது வந்து ஒரு தனி நபருடைய நம்பிக்கையை வந்து புண்படுத்துறது, எந்த விதமான நம்பிக்கையாக இருந்தாலும் அதை வந்து புண்படுத்துறதுக்கு பேர் தான் பாசிசம். இதை தான் இவங்க வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க முற்போக்கு அப்படிங்கிற ஒரு பூசி முழுகிற செயலில் ஈடுபடுறாங்க. இதுக்கு வந்து ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கணும். இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு தொடர்ந்துருக்காங்க, அதில் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்புவோம், நம்மளும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவு எதிர்ப்பு அவங்களுக்கு தெரிவிப்போம். இந்த ஒரு செய்தியை வந்து எல்லா தரப்பையும் கொண்டு போவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.